ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் பெங்களூரு புகழேந்தி இருக்கிறார். வணக்கம் திரு புகழேந்தி சார். வணக்கம். பெங்களூர் புகழேந்தி மாத்திரமல்ல, உங்களூர் புகழேந்தி. எஸ் சார், என்னைக்கும் நீங்க எங்களூர் புகழேந்தி தான் சார். நான் இருந்தாலும் பெங்களூர்ல இருந்து நீங்க பேசுறதுனால அப்படி குறிப்பிட்டேன் நானு. உங்களுக்கும் ஆதன் மீடியா நேயர்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். புகழேந்தி சார், கடந்த 40 நாளைக்கு மேல ஊரடங்கு காலத்தில் நாம் இருந்தோம். அதற்கு பிறகு மே 17 வரை பொது முடக்கம் மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. இந்த பொது முடக்கத்திற்கு பிறகு சில தளர்வுகள் எல்லாம் மத்திய அரசும் கொடுத்தது. மாநில அரசும் அமைச்சரவை கூட்டத்தை கூட்டி நிறைய தளர்வுகள் கொடுத்தோம். அந்த தளர்வுகளின் அடிப்படையில் மதுபான கடைகள் எல்லாம், அரசு மதுபான கடைகள் ஓபன் பண்ணிட்டோம். இந்த மதுபான கடை ஓபன் பண்ற விஷயத்துல அரசு ஏன் சார் இவ்வளவு வேகம் காட்டுறது? அதை வந்து சரியான நேரத்துலதான் நம்ம ஓபன் பண்ணிருக்கோமா? இன்னும் கொஞ்சம் கால அவகாசம் கொடுத்துருக்கலாமா? ஏன்னா 30, 40, 50 எண்ணிக்கையில இருந்த கொரோனா ஒரு நாளைக்கு 500, 700 அதிகரிச்சிருக்கிற இந்த சமயத்துல ஒயின் ஷாப்ஸ் ஓபன் பண்றது சரியா? அதாவது ஒயின் ஷாப் மதுபான கடைகள்னு குரல் எழுப்புறது ஈஸியா இருக்கு. அதே நேரத்துல நாங்க என்ன சொல்றோம், ஒரு அரசு எவ்வளவு கடினமான நிதி சுமையில் எல்லாவற்றையும் சந்தித்து, அதாவது முதல்வர் இவ்வளவு நல்ல நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார், இந்த அம்மா அரசு இவ்வளவையும், இப்ப கேரளாவில் பாத்தீங்கன்னா சம்பளம் கொடுக்க முடியலன்றாங்க. இங்க ஏதாவது ஒரு குறையை நீங்கள் குறிப்பிட்டு சொல்ல முடியுமா? மாதேஷ், நான் கேட்கிறேன், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ண மாட்டேன்து, கவர்மெண்ட் எம்ப்ளாயிக்கு சேலரி போல திட்டங்கள்லாம் அனௌன்ஸ் பண்ணி நீங்க நடத்திட்டு வரீங்க பல வருஷமா, அம்மா காலத்துல இருந்து அது தடைப்பட்டுடுச்சு. அங்க இருக்க ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அந்த வேலைகள்லாம் நடக்கல, உள்ளாட்சித்துறை அங்கேயும் அந்த வேலைகள் நடக்கல. இப்படி ஏதாவது சொல்லுங்க, உணவுத்துறை இப்படி சொல்லுங்க, எங்கேயுமே எந்த வேலைகளையும் நிறுத்தாமல் நிதி சுமையை பற்றி கவலையே இல்லாமல் ஒரு முதலமைச்சர் மத்திய அரசினுடைய வழிகாட்டுதலின்படி அப்படின்னு 2 நாளைக்கு முன்னாடி டிவியில பேசும்போது மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னார். இது ஒரு 10 முறை பட்ஜெட்டை தாக்கல் செய்த திறமை வாய்ந்த அனுபவம் நிறைந்த ஒரு நிதி அமைச்சர் துணை முதல்வர் அவரோட சேர்ந்து முதல்வர் இந்த நடவடிக்கைகள் எல்லாம் எடுத்து வர்றார். நீங்க பாக்குறீங்க. உங்களுடைய கேள்வி இப்போ சீக்கிரமா திறந்துட்டீங்க மதுக்கடை என்ற க்வெஸ்சன் பண்றீங்க. நான் வந்து இல்லைன்னு சொல்லலை. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மதுக்கடைகள் 1ஆம் தேதி அன்னைக்கு இதே மத்திய அரசு மதுக்கடைகளை திறந்து கொள்ளலாம் அப்படின்னு ஒரு அறிக்கையை கொடுத்தது, சம் ரிலாக்ஸேஷனையும் கொடுத்தது. ஆபீஸ்லாம் ஒரு 50% போகலாம், சாஃப்ட்வேர் போகலாம், எம்ப்ளாயிஸஸ் எல்லாம் போகலாம், தனித்தனியாக கடைகளை திறந்து கொள்ளலாம், இதெல்லாம் ரிலாக்ஸேஷன்ல வருது. கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்க. அப்ப திறக்க சொன்ன அன்னைக்கு 1ஆம் தேதி இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் இந்த அரசு கடையை திறப்பேன்னு சொல்லல, 2ஆம் தேதியும் சொல்லல, 3ஆம் தேதியும் சொல்லல. அதுல எங்களுக்கு நாட்டம் இல்லை, ஒரு முடிவாகத்தான் இருந்தோம் என்பதுதான் உண்மை. நீங்க சொன்ன மாதிரி வெறும் 42 கார்பரேஷன், 42 தான் மொத்தத்துக்கு தமிழ்நாட்டில் கொரோனா ரிப்போர்ட் பண்ணுது போன வாரம். நீங்க கரெக்ட், அந்த 42 10 அப்கண்ட்ரி அப்படின்னா விழுப்புரம் மதுரை அங்கெல்லாம் இருக்கு, மீது எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் 0 காட்டுது. அப்போ மெட்ராஸ் மாத்திரமே 30 காமிக்குது, 32-30 காமிக்குது. ஆனா திடீர்னு இது இன்க்ரீஸ் ஆகுது. இதுல என்ன, அப்படி இன்க்ரீஸ் ஆகிறப்போ இது மாதிரி சுச்சுவேஷன், தட் இஸ் ஆல்சோ கரெக்ட். ஆனா நாங்க எப்போ இந்த முடிவுக்கு வரோம்னா, கர்நாடகா ஸ்டேட், ஆந்திரா மாநிலம், கர்நாடக மாநிலம் 4ஆம் தேதி மதுக்கடைகளை திறக்கிறோம் என்று சொல்லுகிறோம். இப்ப நீங்க இதுக்கு மேல நீங்க சும்மா இருந்தீங்கன்னா, நீங்க என்ன இந்த அரசு நம்ம வந்து இதுல தலையிடல சும்மா இருந்தீங்கன்னா, ஒரு கேள்விதான் நான் இப்ப உங்களை திருப்பி கேட்கிறேன். மாதேஷ சொல்லுங்க, எல்லையை தாண்டி போய் இந்த மதுக்களை வாங்கி கொண்டு அங்கே எப்படி கண்ட்ரோல் இருக்கு? ஏறக்குறைய 70% ரிலாக்ஸேஷன் ஆயிடுச்சு. இங்க எந்த கண்ட்ரோலும் இல்லாம போயிட்டு இருக்கு இந்த ஸ்டேட்ல. எங்க கர்நாடகாவிலையும் ஆந்திராவிலையும் தமிழ்நாடு போல ஸ்ட்ரிக்டா இல்ல, அது கம்மியாயிட்டு இருக்குன்ற ஒரு எண்ணிக்கையின் அடிப்படையில் ரிலாக்ஸேஷன் அதிகமாவே இருக்கு. நிறைய பேர் வெளியில போறாங்க வராங்க, நார்மல் ஸ்டேஜுக்கு இது இருக்கு. 17ஆம் தேதி வரைக்கும்னு ஊரடங்கு இருந்தாலும் இந்த நிலை நீடிக்கப்படுகிறது.
ஒரு 7 மணிக்கு தான் இங்க ஊரடங்கே ஸ்டார்ட் ஆகுது. அது வரைக்கும் ஃப்ரீயா விட்டாங்க. அப்ப இங்க இருந்து கொரோனா மதுவை வாங்கி கொண்டு வருபவர்கள் மூலமாக வந்தால் என்ன பண்ணுவீங்க? இந்த இந்த எல்லை பகுதி கர்நாடகா எடுத்துட்டீங்கன்னா பார்டர். சார் நான் ஒரே ஒரு கேள்வி சார், இந்த 40 நாள் ஊரடங்கு இந்தியா முழுவதும் நடத்தப்பட்ட ஊரடங்கு உலகத்துக்கே எடுத்துக்காட்டா இருந்ததுன்னு பிரதமர் மோடி சொல்றாரு. நம்முடைய தமிழ்நாட்டுல சொல்றேன், நான் கிராமப்புறத்தை சேர்ந்தவன், நீங்க எங்க ஊருக்கெல்லாம் வந்திருக்கீங்க, அதனால நல்லா தெரியும். ஒவ்வொரு கிராமத்துக்கெல்லாம் வந்து பாதுகாப்பு போட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ போட்டு பாதுகாப்பு கொடுத்துருந்தோம் நாம. அப்படிக்கும் போது பக்கத்து மாநிலத்துல ஒயின் ஷாப்ஸ் ஓபன் ஆயிருக்கு அப்படின்னா நம்முடைய மாநில அரசு அவ்வளவு ஒண்ணு கட்டுப்பாடற்று எல்லாம் ஒண்ணு கிடையாது, நம்ம மக்கள் அந்த அளவுக்கு கட்டுப்பாடற்று கிடையாது. எல்லாரும் தடுக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்ட அரசு, நீங்க பாதுகாப்பு கொடுத்திருக்கீங்க, உங்களுடைய மாநில அரசின் கட்டுப்பாட்டுல இருக்கிற காவல்துறை மிக சிறப்பா பணியாற்றினாங்க. அப்படி இருக்கும்போது இதை நம்மளால கட்டுப்படுத்திருக்க முடியாதா? கர்நாடகா பார்டருக்குள்ள அந்த கிருஷ்ணகிரி அத்திப்பள்ளி டோல்கேட் கிட்ட நம்ம வந்து தடுத்து நிறுத்திருக்க முடியாதா மக்களை? நம்மளால முடியாதா? இங்கதான் வந்தீங்க, அழகா சொன்னீங்க. கர்நாடகா அத்திப்பள்ளி பார்டர் ஒண்டுதான் மாதேஷ் பார்த்தது. மாதேஷ் இந்த டிஸ்ட்ரிக்ட் பக்கத்து டிஸ்ட்ரிக்ட் காரர் எனக்கு தெரியும். ஆனா மாதேஷ் நாட் ஓன்லி தட், உங்களுக்கு தெரியும் பக்கத்துல ஆனேக்கல் அது வழியா உள்ள வருவாங்க, அதுக்கு பின்னாடி கனகபுரா அது வழியா உள்ள வருவாங்க, அப்படி பூந்தா சாம்ராஜ் நகர் போயிடுவாங்க சத்தியமங்கலம் வழியா, அதுக்கு பின்னாடி தமிழ்நாடு வரும். குண்டல்பேட்டை வழியா உள்ள போனீங்கன்னா ஃபாரஸ்ட் உள்ளர் வந்து ஊட்டி கூடலூர் போலாம், அப்படியே கேரளா அந்த பக்கம் இந்த லெப்டுக்கு வந்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா கேஜிஎஃப் பங்காரப்பேட்டை வழியா வந்துருவாங்க, பாகலூர் வழியா பூந்து கிருஷ்ணகிரி எல்லாம் போய் அங்கிருந்து வேலூர் போயிடலாம். எத்தனைய கண்ட்ரோல் பண்ணுவீங்க, எத்தனை போலீஸ கோஆர்டினேட் பண்ணுவீங்க? நம்ம போலீஸ் ஓகே, கர்நாடகா போலீஸ், கர்நாடகா போலீஸும் உங்களுக்கு கோஆபரேட் பண்ணும். அதுக்கு அதனால நாமளே திறந்து வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், விற்பனை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நீங்க தப்பு சார், நீங்க திருப்பி திருப்பி 45 நாட்கள் கிட்டத்தட்ட மூடி வச்சிருக்க. பர் டே 90 crores கவர்மெண்டுடைய இன்கம் போச்சு, நினைச்சு பாருங்க நீங்க. அதையெல்லாம் கவலையே படல இந்த அரசு, இதை திறப்பதிலே நாட்டமே இல்லை இந்த அரசுக்கு. மத்திய அரசின் வழிகாட்டுதலின்படிதான் இது நடக்கிறது அப்படின்னு சொல்லுகின்ற முதல்வர், இந்த மத்திய அரசினுடைய ஆட்சி பாரதிய ஜனதா ஆட்சி கர்நாடகால திறந்த பின்னாடி பார்டர், நீங்க சொன்ன ஒசூர் பார்டர்ல எடுத்துக்கிட்டா 180 கோடிக்கு அந்த மது வித்திருக்கான். நான் குடிக்கிறதுல எனக்கு தெரியாது, 180 கோடிக்கு வித்திருக்கான். 80 கோடி ரூபாய் பார்டர்ல மாத்திரம் வித்திருக்கு. சோ நீங்க இப்ப திருப்பி கேப்பீங்க, அதனால நீங்க திறந்துட்டீங்களான்னு அதுக்கு சொல்ல வரல. அந்த பார்டருக்கு எவ்வளவு பேர் வந்திருக்காங்கன்னு சொல்ல வர எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க? அதுக்கு அடுத்தது இதே மாதேஷ் யார்ட்டையும் பேட்டி எடுக்கும்போது பார்த்தேன், நம்ம ஆதன் மீடியா ஆகட்டும் மற்ற மீடியாக்கள் ஆகட்டும் அதெல்லாம் சாராயம் அந்த பானையோட வில்லேஜ்ல. இப்ப இப்பெல்லாம் இதுல பார்த்து சாராயம் காய்ச்சி ஆரம்பிச்சிருக்கானுங்க, இந்த பப்பாய் அப்புறமா அந்த அனாசி எது எதையோ போட்டு இதுல பாக்குறோம் ஆன்லைன்ல பார்த்து, அதுல பார்த்து எப்படி சாராயம் காய்ச்சறது, அத போலீஸ் பிடிக்கிற காட்சிகளையும் பார்த்தீங்க. என்ன சார் தமிழ்நாடு பூரா கர்நாடகாவில் இருக்க மது வரணும்னு வரட்டும் பரவாயில்ல அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தா இந்த நடவடிக்கைகள் ஆகும். ஒண்ணு, ரெண்டாவது நீங்க மது பிரியர்களுக்கு ஒரு பாதி தொடர்ந்து காப்பாத்திருக்கீங்க இந்த மக்களை அப்படி சொல்றீங்களா? ஓ தயவு செய்து அது கிடையவே கிடையாது. நான் யாராவது சொல்லியிருந்தா அவங்களுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, அவங்களுடைய ஓன் கருத்தா இருக்கலாம். மது பிரியர்களுக்கு சப்போர்ட்டுக்கு போட்டுலாம் இங்க கொஸ்டனே கிடையாது. நேற்றுக்கு நீங்க பாருங்க சார், ஒரு கட்டையெல்லாம் கட்டி மற்ற இதுல பகுதியெல்லாம் எப்படி பண்றோமோ அதே மாதிரி நம்ம வந்து டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிப்போ அப்படின்னு கியூ எல்லாம் அமைச்சு கொடுத்து இந்த கிரிக்கெட் ஸ்டேடியம் போற மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கோம். ஆனா இட் இஸ் கம்பைன்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் போத் பப்ளிக் அண்ட் கவர்மெண்ட். நீங்க பப்ளிக் ஒத்துழைக்கலன்னா எதையுமே செய்ய முடியாது. மாதேஷ் அவங்க விழுந்து விழுந்து பேசுறாங்க, பாத்தீங்களா கோயம்பேடு எவ்வளவு கூட்டம் வந்துச்சு, யார் வர சொன்னா? இந்த நாட்டுடைய முதல்வர் வர சொன்னாரா? அமைச்சர்கள் வர சொன்னாங்களா? அங்க வந்து காலையில 4000 பேர் இல்லைங்க, 5000 பேர் வந்துருங்க, 10000 பேர் வந்துருங்க, தற்காலிகளா லைனா நின்று வாங்குங்க நாங்களா சொன்னோம் எடுத்து? அதாவது இந்த அரசு ராத்திரி பகலா ஒர்க் பண்ணி கண்ட்ரோல் பண்ணதாலதான் இந்த நிலை. ஊரடங்குக்குள் ஊரடங்கு அது போடுறது, அது என்ன ஊரடங்குக்குள் ஒரு ஊரடங்கு போடுறது? என்ன ஊரடங்கு?
ஒரு ஊரடங்கு இருக்கு ஏற்கனவே, அதற்குள்ள ஒரு நாலு நாள் ஊரடங்கு போடவும் மக்கள் வந்து நாலு நாள் முழுமையா லாக்டவுன் ஆகுதுன்ட்டு வெளியே வாங்க வராங்க, பர்ச்சேஸ் பண்ண வராங்க. உங்களை சார்ந்த தர்மபுரி ஜீரோ காட்டுது, நம்மை சார்ந்த கிருஷ்ணகிரி ஜீரோ காட்டுது, மெட்ராஸ் மாத்திரம் திடீர்னு இன்க்ரீஸ் ஆகுது. நான் மெட்ராஸ் மக்களை குறை சொல்லவில்லை, எல்லா ரிலேஷன் ஃப்ரெண்ட்ஸ் இருந்து அங்கதான் இருக்காங்க, கேட்கவே மாட்டோம் நாங்க, அப்படிதான் வெளியில வருவோம் சார். எல்லாரும் எல்லாருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு சார். எடப்பாடி பழனிசாமி என்கின்ற முதல்வர் கையெடுத்து வணங்குகின்ற அவருக்கோ பாரத பிரதமருக்கு மாத்திரம் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல, அண்ணா ஓபிஎஸ்க்கு மாத்திரம் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல, எல்லாருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. நீங்க இப்ப வீட்டை விட்டு நான் வெளியிலே வரல, உங்களோட ஸ்கைப்ல பேசிட்டு இருக்கேன், இத்தனை நாளா வீட்டுலதான் உட்காந்துருக்கேன், சொன்னதை கேட்டுட்டு நான் கேட்க மாட்டேன் வெளியில தான் வருவேன்னா என்னதான் பண்றது மாதேஷ் சார். ஒரு அனுபவம் இப்ப தமிழ்நாடு பூரா சென்னையை தவிர்த்து எல்லா இடங்கள்லயும் இப்ப ஒயின் ஷாப்ஸ் ஓபன் பண்ணிருக்கு. இது எந்த முறை? நீங்க கோயம்பேட்டுல ஒரு பாடம் கத்துக்கிட்டீங்கன்னு சொல்றீங்க, மக்கள் இப்படி கட்டுக்கடங்காம வெளியே வராங்க, வரிசையில் நின்று வாங்கிட்டு இருக்காங்களா? இப்படி நிச்சயமாக எங்கேயுமே இந்த கேமரா போற இன்சிடென்ட் ஒரு ரெண்டு மூணு இடத்துல இன்சிடென்ட் ஆயிருக்கே தவிர மற்ற இடங்களில் அது ஆட்டோமேட்டிக்கா கியூல நின்று கரெக்டா போய் நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாள் நீங்க அப்சர்வ் பண்ணீங்கன்னா இந்த கூட்டம் கெலடா எதுவுமே இருக்காது, அமைதியா போய் முடியும். ரெண்டு ஸ்டேட்டுக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்கவே டூ டேஸ் ஒன் செகண்ட். எதிர்கட்சிகள் எல்லாரும் இதை வந்து ஓபன் பண்ண வேணாம்னு சொல்றாங்க. ஏன் உங்களுடைய கூட்டணி கட்சி பாஜகவினுடைய திரு பொன் ராதாகிருஷ்ணன் சொல்றாரு, திரு ராமதாஸ் அவர்கள் சொல்றாரு, அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்றாங்க, எல்லாரும் சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க ஒயின் ஷாப்ஸ் ஓபன் பண்றீங்க அப்படின்னா நீதிமன்றம் கொடுத்த அறிவுறுத்தலின்படியாவது செஞ்சுதா ஆதார் கார்டை எடுத்துட்டு வந்து மது வாங்கிட்டு போறாங்க? இது எல்லாம் சரி நடக்கலையே சார் எந்த இடங்கள்லயும். இல்ல இல்ல, நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றம் நீங்க செயல் பண்ணாதீங்க திறக்காதீங்கன்னு சொல்லி இருந்தா நாங்க வேற திறந்திருக்க மாட்டோமே. நீதிமன்றமும் இப்போ ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் கொடுத்துருச்சு இல்ல, அதுபடிதான் நடக்குதுன்னு நீங்க சொல்றீங்கல்ல. ஒண்ணு, பொன் ராதாகிருஷ்ணன் சார் நான் கேக்குறேன், மேனுபேக்சர் லைசன்ஸ் யார் கையில இருக்கு? என்டையர் இந்தியாவுடைய மது மேனுபேக்சரிங் லைசன்ஸ் வைத்திருக்கக்கூடிய கண்ட்ரோல் வைத்திருக்கக்கூடியது யாரு? பொன் ராதாகிருஷ்ணன் சாருக்கு தெரியும். நீங்க விற்க வேணான்ற முடிவு பண்ணிருக்கலாமே, இந்தியா பூரா விற்காதீங்கன்னு சொல்லிருக்கலாமே சாமி. நீங்க ஏன் அப்புறம் மதுக்கடைகளை திறங்கன்னு சொல்லி சொல்றீங்க? இது வந்து எங்க சொல்லணும், பதினாலு ஸ்டேட்ல திறந்திருக்கு, பாரதிய ஜனதா ஆளுகின்ற மாநிலங்களில் திறக்கப்பட்டிருக்கிறது. அங்கையெல்லாம் பொன் ராதாகிருஷ்ணன் ஏன் பேசல? பெண்களை பத்தி இன்னொரு பாரதிய ஜனதா லீடர் பேசுறாங்க, மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவான்னா பாரதி. டெல்லியில இருக்க பெண்களுக்கு ஒண்ணு, உபியில இருக்க பெண்களுக்கு ஒண்ணு, பீகார்ல இருக்க பெண்களுக்கு ஒண்ணு, குஜராத்தில் இருக்க ஒண்ணு, கர்நாடகாவுக்கு சொல்ல, மாதர் எங்க இருந்தாலும் பெண்கள் தானே, பாதிக்கப்படும் பொழுது அவர்கள் தானே. ஆனா எனக்கு இதுதான் பெரிய ஆச்சரியம். நீ கேட்ட கேள்வி அருமையான கேள்வி. நான் அருமை நம்ம மாதன் மீடியா மூலியமா நான் அருமைக்குரிய எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்களை குடும்பத்தோடு நீங்கள் கருப்பு உடை அணிந்து நேற்றைய தினம் இதை எதிர்த்து போராட்டம் செய்திருக்கிறீர்கள். உங்க அவங்க கட்சியில கூட மறந்திருப்பாங்க, மதுவிலக்கு, மதுவிலக்கு வேண்டும் என்று சொல்லி, பூரண மதுவிலக்கு அதுவும் அது வேண்டும் என்று சொல்லி சென்ற தேர்தல் அறிக்கையிலே திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் அறிக்கையில் இருக்கிறது. எங்களது தேர்தல் அறிக்கையில் படிப்படியாக குறைப்போம் என்று சொன்னார்கள். அம்மா இருக்கும்போது 500 கடை, அது மாண்புமிகு முதலமைச்சர் இப்ப இருக்காரு, இவர்கள் முதலமைச்சர் தலைமையில் இருக்கின்ற அமைச்சர் தங்கமணி ஆகட்டும் மற்றவர்கள் எல்லாம் இந்த அமைச்சரவை எல்லாம் கூடி 500 கடைகள் ரெண்டு ஆச்சு, இன்னொரு 200-300 கடைகள் மூடி இருக்கும். படிப்படியாக குறைப்போம் நடைமுறைக்கு வந்தது. ஆனா அவர் என்ன சொன்னாரு, பரிபூரண மதுவிலக்குன்னு சொன்னாரு, ஆட்சிக்கு வர முடியல. நான் வரேன் ஆட்சிக்கு வர முடியல. நான் என்ன கேட்கிறேன், எதிர்கட்சி நீங்க சொன்ன எதிர்கட்சி எல்லாம் தமிழ்நாடு என்ன செய்கிறதோ அது ஒட்டி இருக்கின்ற மாநிலமாக இருப்பதால் அதை தொடர்ந்துதான் நானும் நடவடிக்கைகளை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அருமைக்குரிய அன்பு சகோதரர் நாராயணசாமி மத்திய அரசுக்கும் ஒத்துழைக்கிறாரு, தமிழ்நாடு அரசுக்கும் ஒத்துழைக்கக்கூடிய மிக சிறப்பான முதல்வர் புதுவையில சொல்லியிருக்கிறார். புதுவையில இப்ப அவரும் சொல்லிட்டாரு, நானும் மதுக்கடைகளை திறக்க போகிறேன், எனது அரசாங்கமும் திறக்க போகிறது. ஸ்டாலின் அவர்களும் எதிர்கட்சிகளும் இதே கருப்பு உடையணிந்து கருப்பு கொடியேந்தி புதுவை அரசை எதிர்த்து போராட தயாரா? கேளுங்க, அங்கேயும் அப்ப அங்க ஒரு மது விளக்கு, இங்க ஒரு மது விளக்கா? தமிழ்நாட்டு
பாட்டின் எதிர்கட்சி தலைவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஓட்டு கேட்கறவங்க சார். அவங்க தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக பாடுபடுறவங்க அவங்க, சரிங்களா? இன்னைக்கு அமைந்திருக்கிற புதுவை அரசே திமுகவினுடைய ஆதரவில் அமைந்திருக்கிற அரசு. இன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சியா இருக்கலாம், ஸ்டாலின் அங்க வேலை செஞ்சு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அங்க கூட்டணி இல்லை என்றால் அந்த அரசு அமையாது. நான் ஓபனா சொல்றேன், ஏன்னா நான் இன்சார்ஜ், அம்மா இன்சார்ஜ் கொடுத்து ரெண்டு தடவை பாண்டிச்சேரிக்கு இன்சார்ஜ் இருந்தால புதுவை அரசியல் தெரிந்தவன் நான். அங்க போய் வேலை செஞ்சது. நான் என்ன கேக்குறேன்னா, இப்படி நம்ம புதுவையை எடுத்துக்காட்டுக்கு பேசுறது, கர்நாடகாவில ஓபன் பண்ணிட்டாங்கன்னு சொல்றது, பாஜக ஆளும் மாநிலங்கள் எல்லாம் ஓபன் பண்ணிட்டாங்கன்னு சொல்றது, இப்படி மாத்தி மாத்தி நம்ம கைய காட்டிட்டு தான் இருக்க போறோமா? நம்ம மக்களை பத்தி அந்த கொஸ்டனை நான் ரைஸ் பண்ணவே கிடையாது மாதேஷ். நீங்க தான் ராதாகிருஷ்ணன் சொல்றாரு, நீங்க தான் இவர் சொல்றாரு, எல்லாரும் எதிர்கட்சிகள் எல்லாம் பாருங்கன்னு சொன்னதாலதான் நான் அந்த பதில் சொல்ல வந்தேன். எங்களுக்கு அந்த பிரச்சனையே இல்லைங்க. 45 நாள் முடியாச்சு, அதுல ரெவென்யூ வரல, அதை பத்தி நாங்க கவலைப்படல. யாராவது ரெவென்யூக்காக தான் ஓபன் பண்ணாங்கன்னா அதை நீங்க நம்பாதீங்க, நான் அதை ஒத்துக்கவே மாட்டேன் சார். இதே மக்கள், இதே எதிர்கட்சி, இதே நீங்கள் டிவியில் என்ன தெரியுமா, இதே மாதேஷ் உட்காந்து எனக்கு சொல்லுங்க என்ன தெரியுமா சார். புகழேந்தி சார், திரு கமலஹாசன் சொல்றாரு சார், மது என்ன அத்தியாவசிய பொருளா, யாருக்கான தேவை, யார் இப்ப கேட்டது? அவருடைய அறிக்கையில கடைசி ரெண்டு வரி சொல்றாரு, அதாவது இப்போ உங்களுக்கு கொஞ்சமேனும் மனசாட்சி இருந்தால், என்ன உங்களுக்கு மனசாட்சி இல்லைன்னு அவர் சொல்றாரு, அதிமுக அரசுக்கு மனசாட்சி இல்ல, கொஞ்சமேனும் மனசாட்சி இருந்தால் சொல்லுங்கள், இல்லைன்னா உங்க மேலிடத்தை கேட்டாவது சொல்லுங்கன்றாரு. அந்த கடைசி ரெண்டு வரி அதான் சொல்றாரு, யாருக்கான அத்தியாவசிய தேவை, யார் இப்ப கேட்டதுன்றாரு. அந்த கடைசி வரியில இந்த மேலிடத்தை கேட்டதுன்னு சொன்னார் இல்லையா, அவருக்கு இந்த ஆதன் மீடியா வழியா சொல்லிக்கிற, மத்திய அரசு வழிகாட்டுதலுடன் கொரோனாவில் எல்லா மாநிலங்களும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது, அதுதான் மேலிடம். பத்மஸ்ரீ கமலஹாசனுக்கு புரியவில்லை என்றால், இந்த 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 கொரோனாவை பொறுத்தவரை எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய கட்சிகளுடைய முதலமைச்சர்கள் கூட அவர்கள் தனித்து செயல்பட முடியாது. அது கேரளா இருக்கட்டும், வெஸ்ட் பெங்கால் இருக்கட்டும், டெல்லி இருக்கட்டும், மத்திய அரசோட கோஆர்டினேட் பண்ணாதான் நீங்க இந்த கொரோனாவை எதிர்கொள்ள முடியும். அதனால மேல கேட்டுதான் செயல்படுறோம், அதுல எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது கமலுக்கு புரியுது, மதுபான கடையை விஷயம் தான் அவர் வந்து, அது மேலிடத்து கேட்டு சொல்லுங்க யாருக்கான அத்தியாவசிய பொருள் அது அப்படின்றாரு. இல்ல இல்ல, அத்தியாவசியமான பொருளோ இல்லையோ அவர் நினைச்சா, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்டர், ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அவர் வந்து சிவாஜிக்கு பின்னாடி, தலைவருக்கு பின்னாடி நல்ல சினிமா நடிகர், ஒன்றும் சந்தேகமே இல்லை. இனிமேலாவது வர மூவிகள்லாம் குடிக்க கூடாதுன்னு ஏதாவது கொஞ்சம் எடுத்து சொல்லி, என்எஸ்கே மாதிரி, தலைவர் மாதிரி, எம்ஜிஆர் மாதிரி குடிக்க வேணாம்னு சொல்லி மக்களுக்கு, அதை மாத்திரம் அதனால ஏற்படுகிற பாதகங்கள் சாதகங்கள் இதையெல்லாம் அவர் எடுத்து சொன்னாருன்னா, வருங்காலங்கள் இல்லாது மக்கள் இண்டிவிஜுவலா ஒரு டிசிஷன் எடுப்பாங்க. சினிமா வேற, அரசியல் கட்சி வேற. இப்ப அரசியல் கட்சியினுடைய தலைவர் அவரு, சினிமா வேற சார், அவரு நடிக்கிறாரு. அது இங்க நடிக்க முடியாது, இங்க வந்து நடிச்சீங்கன்னா மாட்டிக்குவீங்க. இங்க நடிக்காம தான் நாங்க ஒரிஜினலாவே 24 மணி நேரமும் டே அண்ட் நைட் ஒர்க் பண்றோம். பாருங்க, அவர்கிட்ட அவருக்கு முதல்ல ஒரு கவர்மெண்ட் பட்ஜெட் இதெல்லாம் அவருக்கு புரியும், புரியாமலாம் இல்லை, அவருக்கு விஷயம் தெரியாதுன்னா நான் சொல்ல மாட்டேன். பாருங்க மாதேஷ், வீட்டுக்கு 1000 ரூபா கொடுத்தது தான் தெரியும், எவ்வளோ பேர் நான் பாக்குறேன், அதை தான் பேசிட்டு இருக்காங்க. 1000 ரூபா கொடுத்தாங்க, அப்புறம் கொடுக்கவே இல்லைன்னு சொல்லி இல்லைங்க. அதோட 1 கிலோ பருப்பு, எண்ணெய், மளிகை சாமான் எல்லாம் கொடுத்துருக்குங்க. வயதான முதியோர்கள் 1,360,000 பேர் அவங்கள தேடிக்கிட்டு 2 மாதத்திற்கு உதவித்தொகை, மற்றதெல்லாம் போயிட்டு இருக்குங்க. பட்டாசு தொழிலாளர்கள் 120,000 பேருக்கு போயிட்டு இருக்குங்க. தூய்மை பணியாளர்கள், மீனவர்கள், கதர் கிராம தொழிலாளர்கள், பழங்குடியினர், சிறு விவசாயிகள், பூசாரிகள், 3ஆம் பாலினத்தர், எல்லாமே சினிமா துறையினர், இப்படி 700,000 பேருக்கு அந்த உதவிகள் போயிட்டு இருக்கு. இது நிறுத்த முடியாது மாதேஷ், கண்டினியூஸா போயிட்டே இருக்கணும். அதாவது வெளி மாநிலத்திலிருந்து வந்தவங்க எல்லாம் தவிக்கிறாங்க, அவங்க சாப்பாடு போறத நீங்க நிறுத்த முடியாது. ஏற்கனவே நீங்க கொடுத்துருக்க ரைஸை நிறுத்த முடியாது. ஜூன் வரைக்கும் கொடுக்குறேன்னு சொல்லி இருக்கிறத நிறுத்த முடியாது. மளிகை பொருட்கள் போகுது, அமைப்பு சாரா தொழிலாளர்கள் 2000 ரூபாய் கொடுத்துருக்க ஒவ்வொருத்தருக்கும். நீங்க 658 அம்மா உணவுகள் மூலியமா இப்ப காசே வேணான்னு சொல்லி காலையும் சாயங்காலம் வரைக்கும் எந்த நேரத்துல அம்மா புரட்சி தலைவி அந்த சத்துருவாங்கிட்டு ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல நீங்க பாத்துருப்பீங்க. அதுக்குதான் திமுகவே கேக்குதே,
நாங்க அம்மா உணவுத்துல போய் பணத்தை கட்டிடுறோம்னு சொல்லி நாங்க தான் மாறி மாறி எல்லாரும் பணம் கட்டி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ரூபாய் அஞ்சு ரூபாய் சார், அது ஒரு ரூபான்றது ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படியே இருந்தா கூட. ஆனா இங்க ஒத்துக்க முடியாதுடா, கர்நாடகாவில் இது ஆந்திராவில் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, க்ளோஸ் பண்ணி திருப்பி இப்ப வந்து ஏதோ ஒரு உணவகம் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சார் சிறப்பா செய்யறீங்க சார், இதை மக்கள் புரிஞ்சுப்பாங்க. நான் அவங்க கிட்ட கொண்டு போறேன். என்னுடைய முக்கியமான கேள்வி சார், சேலம் தாராபுரம் ஏரியா மதிப்பிற்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி நம்முடைய முதல்வர் தொகுதி ஏரியா பக்கத்து ஏரியாவில தாராபுரத்துல அரசு தொடக்க பள்ளியை பயன்படுத்தி இருக்காங்க ஒயின் ஷாப் மதுபான விற்பனைக்கு. இது வைரல் ஆயிட்டு இருக்கு சமூக வலைதளங்கள்ல. இதுக்கு உங்க பதில் என்ன? அந்த போட்டோ வந்து நான் வந்து நான் நிச்சயமா அந்த நேர்காணல் ஒளிபரப்பாகும் போது அதுல பதிவிடுவேன். அதாவது நிச்சயமா நீங்க பதிவிடுங்க, ஒன்னும் தப்பு கிடையாது சார். டோக்கன் கொடுத்து அந்த டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்றதுக்காக அங்க நின்று அதுக்கு ஒரு ஆளை போட்டு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அங்க உட்கார்றதுக்கு இடம் இருந்திருக்காது. ஒரு சின்ன ஸ்கூல் இதாக இருந்திருக்கும் கிராமப்புறத்துல, அதுல போய் உட்காந்த உடனே கேமராவை திருப்பி ஸ்கூல்ல உட்காடுறான், அப்படி இப்படி 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 கூடாது ஸ்கூல்ல உட்காட்டாங்க அப்படின்னு சொன்னா நான் என்னதான் சொல்றேன்னு சொல்லுங்க. அதான் கேமரா வச்சுட்டு தேடுறது மாதிரி எங்கேயாவது மாட்டுவாங்களா இவங்க, எங்க மாட்டுவாங்களா? இன்னைக்கு எங்களுக்கு அடித்தடி ஒரு பத்து பொம்பளைக்கு அப்போஸ் பண்றாங்களா சார்? மது விற்பனை நடக்கலையா, டோக்கன் கொடுக்கலையா, அந்த இடத்துல நீங்க பயன்படுத்துறது சரியா? அரசு பள்ளியில இதுதான் அம்மாவின் ஆட்சியா? புரட்சி தலைவர் அரசு அரசு பள்ளியில ஏயா போய் உட்காந்தன்னு அந்த உட்காந்தவரை கேட்டிருக்கோம். அந்த அரசு பள்ளி இடம் இல்லாதால போய் உட்காந்துருப்பாரு. பள்ளிக்கூடத்துலயா வச்சுட்டு வித்தாரு? நான் தெரியாம கேக்குறேன். பள்ளிக்கூடத்துல ஏதாவது சாராயத்தை மது கடையில வித்து மது வித்திருந்தாங்கன்னா சொல்லுங்க. அது மாதிரி எல்லாம் செய்ய மாட்டேன் சார். எங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு கவர்மெண்ட்டுக்கு. ஏதோ ஒன்னு அதாவது நான் திரும்பி திரும்பி என்ன சொல்றேன்னா, இது இந்த வியாதி மீடியா மூலம் நான் சொல்லிக்க விரும்புறது, இது முதல் தடவை இந்த வியாதியை உலகம் சந்திக்கிறது, நாம் சந்திக்கிறோம். பிறந்ததிலிருந்து வெளியில வராம வீட்டுக்குள் கட்டடங்கி கிடைக்கிறோம், இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது. இது எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அம்மை ஒரு காலத்துல இருந்தது, வந்தாவே இறந்து போயிடுவாங்கன்னு சொன்னாங்க. அந்த அம்மையை எதிர்கொண்டு வெற்றி பெற்றோம். இன்னைக்கு அம்மை கவலையே இல்லை நமக்கு, அது வேக்சின் இருக்கு. அது மாதிரி இது ஒரு வேக்சின் கண்டுபிடிப்பாங்க. ஒவ்வொரு வியாதியும் நீங்க எடுத்துக்கோங்க, எல்லாத்தையும் தொழுநோய் இருந்தது காலியாச்சு, இப்படி எல்லாத்தையும் எதிர்கொண்டு சிக்கன் குனியா அது இது எல்லாமே எதிர்கொண்டு வெற்றி பெற்றோம். இப்ப இதுல வந்து நிக்கிது, இது உலக அளவுல ஸ்ப்ரெட் ஆகி வந்தது. ஆகவே இப்ப நான் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு நான் சொன்ன, நான் வந்து என்னன்னா, ஒருத்தருக்கு இருக்குமா கொரோனா, ஆனா அவருக்கே தெரியாதான். அவர் என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, இன்னொருத்தருக்கு பரப்பிடுவாரு. அப்படி பரப்பும் பொழுது அது வந்து பரவிடும், ஆனா அவருக்கே தெரியாம கொண்டு வந்து கொடுத்துடுறாரு. இதுதான் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் இருக்கு அப்படிங்கிறத மிக தெளிவா இன்னைக்கு ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆகவேதான் திரும்பி திரும்பி நான் சொல்றதெல்லாம், இதை வந்து ஏ சிம்டமேட்டிக் கேரியர்னு சொல்றோம். அதை நம்ம ஏ சிம்டமேட்டிக் கேரியர்னு சொல்றோம். இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கு சார். ஒரு உங்களுக்கு புரியுற மாதிரி இன்னொன்னு இன்னும் மாதேஜுக்கு புரியாது இல்லை, மன்னிக்கணும். ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம், இந்த சினிமா கமலஹாசன் சொன்னீங்க இல்ல நீங்க, சொல்லுங்க. கொரோனா உங்க தமிழக அரசின் கட்டுப்பாட்டுலதான் இருக்கா? மீட்டு எடுத்துருவோமா, இதுல இருந்து மீண்டு வந்துருவோமா சார் சொல்லுங்க. மக்கள் ஆதரவோடு, மக்களுடைய ஒத்துழைப்போடு மக்கள் தொடர்ந்து நிச்சயமாக உதவி செய்வார்கள். அந்த உதவியோடு மீட்டெடுப்போம், கொரோனாவுக்கு குட் பாய் சொல்வோம். இந்த வியாதியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ரத்த கண்ணீர் சினிமா பாத்தீங்களா, செகண்ட் ஹாப் பாருங்க போட்டு, அந்த காலத்துல வந்த படம். அப்போ ராதா கமலஹாசனுக்கு சொல்லுங்க அவருக்கு, இப்ப ராதா லெப்பர்சி ஸ்டார்ட் ஆயிடும், ஸ்கின் பிச்சுக்கும். அப்புறமா பாத்தீங்கன்னா ஃபீவர் வந்துடும். டாக்டர் வந்து ஒரு பத்து நிமிஷமா கண்ணை தர அப்படின்னு கையெல்லாம் பிடிச்சி பார்ப்பாரு, நாடி பார்ப்பாரு, பல்ஸ் பார்ப்பாரு, ஸ்டெத்தோஸ்கோப் யூஸ் பண்ண எல்லாம் பண்ணுவாரு. இப்ப ராதா சொல்லுவாரு, நீங்க ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருக்கீங்க டாக்டர், என் உடம்புல உங்களுக்கு வைத்தியம் தெரிஞ்சா பண்ணுங்க, இல்லாட்டினா தயவு செஞ்சு என் உடம்புல வியாதி என்னன்னு சொல்லி, என் உடம்புல எக்ஸ்பீரியன்ஸா நீங்க எதுவும் கத்துக்காதீங்கன்னு சொல்லி சொல்லுவார். இங்க டே பை டே நமக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கு. ஆக ஒன்னே ஒன்று நீங்க புரிஞ்சுக்கணும், என்னன்னு தெரியுமா, டெத் இல்லை, டெத் வரக்கூடாது. இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் ஒரு உயிரையும் இழக்க விட மாட்டோம்னு சொன்னார். பக்கத்து மாநிலத்தில் முதலமைச்சர் வெளியில வந்தா சுற்றுவான்னாரு, அது கொரோனாவில் சாகிறது சுடுறதுலயே செத்துடலாமே, அது மாதிரி பேசினாரு. நாங்க அப்படி பேசல சார், நாங்க டே பை டே என்னென்ன பண்ணுமோ அத்தனையும் தகலையிட்டு இருக்கோம். ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இப்படி ஒர்க் பண்ண முடியாது. அது மாவட்ட, நீங்க மாவட்ட ஆட்சியர்களை தொடர்பு கொள்ளுங்க, சூப்பர், என்ன ஒர்க் சொன்னாலும் நடக்குது.
டே 24 மணி நேரம் மொபைல் ஆன் பண்ணி வச்சுட்டு ஒர்க் பண்றாங்க. ஆகவே மூடி இருந்த கடைகள், 45 நாட்களாக மூடியிருந்த கடைகள் நெய்பர் ஸ்டேட் ஓபன் பண்ணதாலதான் ஓபன் ஆச்சு. இது தொந்தரவு இல்லாம நீட்டா நடக்கும், ஒரு தப்பு இருக்காது அதுல. யுவர் வெயிட் அண்ட் சி. இந்த இந்த அரசு நிச்சயமாக கொரோனாவுக்கு குட்பை சொல்கிற காலம் விரைவில் இருக்கிறது. நம்பிக்கையோட அரசோட நாங்களும் பயணிக்கிறோம். அதே போல மதுவான கடையை எதுக்காக திறந்தீங்க அப்படின்றதுக்கு சரியான விளக்கம் எல்லாம் நிறைய கொடுத்துருக்கீங்க. அது சரியான விளக்கமா இல்ல ஒரு ஒரு விஷயத்தை மறைக்கக்கூடிய விஷயம் வார்த்தைகளா பயன்படுத்திருக்கீங்களா? இன்னொன்னு கூட இன்னொன்னு உங்களுக்கு நான் பதிவு வச்சிடறேன். இதுல ரொம்ப கொடுமை என்னன்னா, கர்நாடகா சட்டமன்றத்துல ஜே.எச். பட்டேல் ஒரு சிஎம் இருந்தார், முதலமைச்சர். அவர் தினம் குடிப்பாரு. அவருடைய ஆட்சி எகிடேக்கு பின்னாடி அவருடைய ஆட்சியில முதலமைச்சர் உட்கார்ந்து இருக்காரு. அப்ப என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, பிரமிளா நேசருக்கு ஒரு பிஜேபி லீடர் மேடம், அவங்க எழுந்து பூரண மது விளக்கு வேணும்னு ஒரு பெரிய கலட்டா ரொம்ப நேரம் போயிட்டு இருக்கு. எல்லாரும் ஆதரிச்சு பேசுறாங்க, ஏன்னா வெளியில தெரியாது குடிக்கிறாங்களா இல்லையான்னு ஆதரிச்சு பேசுறாங்க. ஆனா சிஎம் பாத்துக்கிட்டே இருந்து எழுந்தாரு. அவர் சொன்னாரு, 25 வருஷம் நான் வந்து சட்டமன்ற உறுப்பினரா இருந்தேன், இன்னைக்கு முதலமைச்சர் ஆகிட்டேன், தினம் நான் குடிப்பேன், எல்லாருக்கும் தெரியும், என்னோட யார் யார் குடிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். ஆகவே ரொம்ப நேரமா கத்திக்கிட்டு இருக்கீங்க, நீங்க குடிக்காதவங்க மாத்திரம் இதை பத்தி பேசுங்கன்னாரு. அப்புறம் திரும்பி பார்த்தா எல்லாரும் சிரிச்சுட்டு உட்காந்துட்டாங்க. ஒரு 10-15 பேர் தான் அசம்பிளிலே தேர்றாங்க. நடந்த விஷயம் அவரு அக்செப்டன்ஸ் அதை ஒத்துக்க வச்சுட்டாரு. ஒண்ணு, ரெண்டாவது சாராய கடை மது கடை தொழிற்சாலை வச்சிருக்காங்க சார், ஓனா மேனுபேக்சர் பண்றாங்க. நான் ஒரு ஒரு கட்சியில இருந்து வந்தேன், இல்ல கட்சியில மன்னாரன் கம்பெனில இருந்து வந்தேன், அவங்களே நடத்திட்டு இருக்காங்க ஓன் தொழிற்சாலை, உங்களுக்கு தெரியும். மறுபடியும் நம்ம எதிர்கட்சி நண்பர்கள் தலைவர்களுக்கு எல்லாம் இருக்கு, இவங்க அனுதாபப்படுறாங்க. இந்த நேரத்துல தேவையா இது? முதல்ல இவங்க தொழிற்சாலை இல்ல மூணும் அது தேவையா? இதெல்லாம் நாட்டுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. நீங்க பிலோ பவர்ட்டியில இருக்கவங்கள பார்த்து பேசிட்டு இருக்கீங்க, நல்லா இருக்கவங்களும் அங்க இருக்காங்க சார். கைண்ட் இன்ஃபர்மேஷன் டு மீடியா. நீங்களே வாங்காம இருக்கலாம், அங்க எல்லாம் வாங்காம இருந்தா அவங்க ஒன்னும் அவங்கள நீங்களே தடுக்கலாம், எங்களுக்கு வேண்டாம், உங்களுடைய பொருட்கள் வேண்டாம்னு நிறுத்தலாம், உங்களால முடியும், அதை நீங்க செய்யலாம். நாங்களா? நான் தான் மேனுபேக்சர் லைசன்ஸ் வச்சிருக்கவர் எங்கேயோ இருக்காரு சார் உங்கள்ட்ட சொல்லிட்டேன். ரெண்டாவது இன்னொரு தமாஷ் என்னன்னு கேட்டீங்கன்னா, பப்ளிக் லைஃப்ல இருக்கும்போது ஒண்ணு குடிக்க கூடாது, அதை நான் இன்னொரு குடிமன்னர்கள் குடிமன்னர்கள்னு கிரிட்டிசைஸ் அதையெல்லாம் பண்ண வேண்டாம் சார். ஏன் தெரியுமா? நம்ம விக்கிறோம், கவர்மெண்ட் நடத்துது, மற்றவங்க லைசன்ஸ் இருக்கு, இந்தியா பூரா போய் குடிக்கிறாங்க, அவங்கள கிரிட்டிசைஸ் பண்றதும் ஒரு விதத்துல பெரிய தப்பு. நான் அதை வந்து நான் ஒத்துக்க மாட்டேன், அது டிகினிட்டி இல்லை. ரெண்டாவது, குடிச்சிட்டு உபதேசம் பண்ணாதேன்றேன் நான். இவன் பொழுதுலையும் குடிக்கிறான், நைட்லயும் குடிக்கிறான், காலையில எழுந்து போய் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்றேன்னு சொன்னா அதை பண்ணாத. சத்தியாகிரகம் பண்றோம் காந்தி காலத்துல இருந்துன்னா அதுக்கு நீ தகுதியான மனிதனா? நான் குடிக்கிறது இல்லை மாதேஷ், ஐ டோன்ட் ட்ரிங்க், ஐ டோன்ட் ஸ்மோக், கிடையாது. அதை பத்தி நான் பேசலாம். இத கமலஹாசன் சாருக்கும் சொல்லுங்க, அவர் குடிக்க மாட்டாருன்னு தெரியும் எனக்கு. இருந்தாலும் திஸ் இஸ் ஜென்ரல் வியூ ஆஃப் த பாயிண்ட்ஸ். அதனால வந்து தொழிற்சாலையை வச்சிருப்போம்லாம் அனுதாபப்பட வேண்டாம் என்பது எனது தாழ்மையான வேண்டுகோள். நன்றி திரு புகழேந்து. மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுக்குறோம், அரசுக்கு அரசோட ஒத்துழைக்க நாங்க தயாரா இருக்கோம். இந்த கொரோனாவிலிருந்து விடுபட்டு ஒரு பழைய ஃபார்முக்கு இயல்பான நிலைக்கு நம்ம திரும்புவோம், நம்பிக்கையோட இருப்போம். நன்றி திரு புகழேந்தி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.